கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், டே டு டே லைஃப்ல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக், ஹேர் லாஸ். ஹேர் லாஸ் எனக்கு சடனா இருக்கு டாக்டர், திடீர்னு நான் இங்கிருந்து இங்க வந்துட்டேன், எனக்கு ஹேர் லாஸ் இருக்கு, ஏன்னு சொல்லி நம்ம டே டு டே ரொட்டீன்ல அதிகமா நாங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு பேஷன்ஸ் தான் ஹேர் லாஸ் கண்டிஷன். அதை பத்தி நம்ம சொல்லலாம். ஹேர் லாஸ் ஏன் சடனாக உங்களுக்கு ஏன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு ஹேர் பேட்டர்னில் இருந்திருப்பீங்க, ஆனால் உங்களோட ஒரு டக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் ரீசன் ஜெனட்டிக், தலைமுறை தலைமுறையாக உங்களோட பேரண்ட்ஸோட ஹேர் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அது நமக்கு வரும். ஸோ அதனால ஒரு டைப் ஆஃப் ஹேர் லாஸ் இருக்கும். செகண்டாக இருக்க விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெஃபிஷியன்சி. டெஃபிஷியன்சியில் முக்கியமான விஷயம் அயன் டெஃபிஷியன்சி. நீங்கள் ப்ராப்பராக உங்கள் பாடிக்கு தேவையான ஒரு இரும்பு சத்து கொடுக்கலை, அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைன் உங்களோட ஹேர் லாஸ் அண்ட் உங்களோட பிளட் வந்து கம்மியாக இருக்கும், நீங்கள் அனிமிக்காக இருப்பீங்க. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி கம்மியாக இருக்கும் போதும் நீங்கள் வந்து ஹேர் லாஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் எப்போல்லாம் உங்கள் பாடிக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லையோ அந்த டைமில் ஹேர் லாஸ் இருக்கும். தென் எப்பயுமே அதிகமாக ஃப்ராக்னன்ஸ் இருக்கிற ஒரு கலர்ஃபுல்லான ப்ராடக்ட்டுக்கு போகாதீங்க, கோ ஃபார் மைல்ட் திங். அண்ட் ஹேர் ஆயில் பற்றி நான் இதில் சொல்லி ஆகணும். ஹேர் ஆயில் வச்சா நமக்கு ஹேர் க்ரோத் ஆகுமா? கிடையவே கிடையாது. இட் ஒன்லி ஒர்க்ஸ் ஆன் நரிஷ்மெண்ட். ஒரு நரிஷ்மெண்ட் உங்கள் ரிலாக்ஸேஷனுக்காக தான் நம்ம எப்பயுமே ஹேர் ஆயிலுக்கு போடுது, அதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ ஹேர் ஆயில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஓவர் நைட் எப்பயுமே விடாதீங்க. ஒன் ஹவர் நீங்கள் எப்பயுமே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அது வந்து இட்ஸ் பெட்டர். தென் உங்கள் ஸ்கேல்ப்பில் நீங்கள் ஹேர் ஆயில் வைக்கணுமான்னு கேட்டால் இட்ஸ் நாட் நெசசரி. தேர்டாக இருக்க பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஹார்மோனல் இம்பேலன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது தைராய்டு. தைராய்டு இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக அதிகமான ஹேர் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. செகண்ட், பாலிசிஸ்டிக் ஓவரி. பாலிசிஸ்டிக் ஓவரிங்கிறது நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து யங் குழந்தைங்க, லைக் ஒரு 18 வயசு 16 வயசுலேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், அதனால ஹேர் லாஸ் வந்து அதிகமாக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தேர்டாக இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு 35-40 வயசில் வந்துட்டு போஸ்ட் மெனோபாஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மாதவிடாய் முடிய போகிற நேரத்துலையும் இந்த மாதிரி ஹேர் லாஸ் வந்து அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஹேர் லாஸை எப்படி நம்ம நார்மல் டே டு டே ரொட்டீன்லேயே கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்லீப். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் நம்ம ப்ராப்பராக தூங்கணும். பர்டிகுலராக 10:30 to 1:30 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக தூங்கணும். ஏன்னா அந்த டைமில் 10:30 to 1:30 நம்ம பாடியில் மெலட்டோனின்ற ஹார்மோன் லெவல் வந்து பீக்கில் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். எவ்ரிடே நம்ம அதை பண்ணுறோன்றப்போ கண்டிப்பாக இட் லீட்ஸ் டு ஹேர் லாஸ்.